வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி பாலாஜிமந்திர கந்தசாமி. டிஎன்டெட்டு டிஎம்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கான ஹிஸ்ட்ரி கிளாஸ் மிக மிக முக்கியமான பகுதினு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஏரியாவிலேருந்து நம்ம கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இது கண்டிப்பாக இது புது புக்கிலேருந்து எடுத்த ஹிண்ட்ஸ் தான். ஓகே, போர்ஷன் போயிடலாம். இதில் என்ன ஃபஸ்ட் நான் பார்க்க போகிறேன்னா, தென்னிந்திய வரலாறு அப்படிங்கிற ஏரியாவில் இதில் முக்கியமானதாக நம்ம என்னென்ன பார்த்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வடக்கே ஹர்ஷருடைய ஆட்சியின் சமகாலத்தில் அப்படின்றதுக்கு முன்னாடி, இங்கே பல்லவர்கள், சாளுக்கியர்கள் இவங்க எல்லாமே தென்னிந்திய பகுதியை சேர்ந்தவர்கள். தென்னிந்திய பகுதி அப்படின்னா இந்தியாவுடைய இந்த பகுதி இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்குன்னா இந்த ஏரியா, இது கீழே இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு சைடு, அதேமாதிரி அந்த பக்கம் ஆந்திரா, இந்த பக்கம் கேரளா, கர்நாடகா, புரியுதுங்களா? ஸோ இந்த பகுதி எல்லாத்தையுமே வந்து நம்ம தென்னிந்திய பகுதின்னு நம்ம சொல்லுவோம். இதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா, இந்த சைடில் வந்து சாளுக்கியர்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. சாளுக்கியர்கள் இதுலேயும் வந்து ரெண்டு வகையாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, சாளுக்கியர்கள் வந்து 600 சம்திங் வாக்கில் பார்த்திங்கன்னா வாதாபிய தலைநகரமாக வச்சு ஆட்சி பண்ணவங்க உண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா வாதாபி அப்படிங்கிறதுல தலைநகராக இரண்டாம் புலிகேசி அவர்கள் இருந்திருப்பாங்க. ஹர்ஷர் அப்படிங்கிறது அதே சம காலகட்டத்தில் தான் வந்து தானேஸ்வரம், கன்னூசி பகுதி, அது வட இந்தியா பக்கம் அவங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட மத்திய இந்தியா பக்கம் டச் ஆகிருக்கும். ஹர்ஷர் அந்த காலத்தில் ஆட்சி பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? இந்த பக்கம் மகேந்திரவர்மன் அப்படிங்கிறவர் இந்த சைடில் ஆட்சி பண்ணியிருப்பார். மகேந்திரவர்மன் அப்படின்னா பல்லவ வம்சத்தை சேர்ந்த, இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இந்த பல்லவ வம்சத்தை சேர்ந்த இவர்கள் வந்து இந்த பக்கம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா 600 சம்திங்லேருந்து, கிபி 600 சம்திங்லேருந்து, பொது ஆண்டு 600 சம்திங்லேருந்து தான் இதெல்லாம் வந்திருக்கும். சரி, இதிலேருந்து நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாமே. ஹர்ஷர்னா முதல்ல யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 7ஆம் நூற்றாண்டின் 7ஆம் நூற்றாண்டுனாலே உங்களுக்கு தெரியும், 601லேருந்து 699க்குள்ளே இருக்கிறது தான் 7ஆம் நூற்றாண்டு. சரி, இதில் வந்து நம்ம என்னென்னா, 7ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் வந்து வடக்கே ஹர்ஷருடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறப்போ, ஹர்ஷர் அப்படிங்கிறது தானேஸ்வரம், கன்னூசி தலைநகரமாக வச்சு ஆட்சி பண்ணவர் வட இந்தியா பக்கம், இதெல்லாமே தென்னிந்தியா சைடு, சரிங்களா? ஹர்ஷருடைய காலகட்டம் பார்த்திங்கன்னா இப்போ 606 வந்து அவர் ஆட்சியை தன்னுடைய ஆட்சி பரவ இதை ஆரம்பிச்சிருப்பார், அதாவது ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருப்பார். வருஷம் பார்த்திங்கன்னா 41 வருஷம் வந்து ஆட்சி பண்ணியிருப்பார் ஹர்ஷர். அவருடைய ஏரியா தானேஸ்வரம், கன்னூசி பகுதியெல்லாம் தலைநகரமாக வச்சு ஆட்சி பண்ணியிருப்பார். அவருடைய தங்கை ராஜேஸ்வரியின் வேண்டுதோல் கிணங்க, இதெல்லாம் அவருடைய ஸ்டோரியில் நம்ம போயிட்டே இருப்போம். ஆனால் அவர்கிட்ட இருக்க ஸ்பெஷல் என்ன, ஒவ்வொரு அரசர்கிட்ட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும். இன்றைக்கி 5 வருஷத்துக்கு ஒரு முறை பிரயாகை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடத்துகிறவர் யார் அப்படின்னா, இவர் நம்ம ஹர்ஷர்னு சொல்லுவாங்க. விமான சுவாங்க அவர்கள் தன்னுடைய சியூகி தனது அனுபவங்களை சொல்லக்கூடிய அந்த நூல்களில் வந்து எழுதியிருப்பார். ஹர்ஷர் வந்துட்டு இந்த 5 வருஷத்துக்கு ஒரு முறை பிரயாகை அப்படிங்கிற இடத்துல அந்த கூட்டத்தை நடத்தும் பொழுது, தங்கிட்ட இருக்கிற அனைத்து செல்வங்களையும், கருவூலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் எடுத்து மக்களுக்கு கொடுத்துருவார். கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே எதிர்நாட்டின் மீது படையெடுத்து ஜெயிச்சு கருவூலத்தை ரப்பி வச்சுக்குவார். தன்னுடைய விலை உயர்ந்த ஆடைகளோடு திறந்துட்டு எடுத்து மக்களுக்கு கொடுத்துட்டு தன் விலை குறைந்த ஆடை தான் போட்டுட்ருப்பாரான். அந்த அளவுக்கு ஒரு வள்ளல் தன்மை கொண்டவர் ஹர்ஷர் அப்படிங்கிற சிறப்புகள்லாம் அவர்கிட்ட உண்டு. இதை விட இன்னும் ஹர்ஷரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நமக்கு ஸ்பெஷலாக சுவராசியமாக சொல்ல இருக்குது அப்படின்னா, நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு நூல்கள் எழுதினவங்க ரொம்ப குறைவானவர்கள் தான். அதில் ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஹர்ஷர் எழுதின நூல்கள் வந்து ரத்னாவளி, நாகானந்தா, பிரியதர்ஷிகா அப்படிங்கிற நூல்களெலாம் வந்து ரத்னாவளி இதெல்லாம் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ரத்னாவளி, நாகானந்த, பிரியதர்ஷிகா அப்படிங்கிற நூல்கள் எழுதியிருப்பாங்க. இவருடைய சமகாலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பல்லவ வம்சத்தில் வந்து மகேந்திரவர்மன் எழுதியிருப்பார். மத்தவிலாச பிரகாசன, பகவத வியூகம் அப்படிங்கிற நூல்கள் எல்லாம் அவர் எழுதியிருப்பார், சரிங்களா? ஸோ இதெல்லாமே ஹர்ஷருடைய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இவர்கிட்ட இன்னொன்று ஒற்றுமை என்ன அப்படின்னா, யார் யாருக்கு மகேந்திரவர்மனுக்கும் இவருக்கு இருக்கிற ஒற்றுமைகள் இன்னொன்று என்னென்னா, ரெண்டு பேருமே இரண்டாம் புலிகேசிக்கிட்ட தோற்று போயிருப்பாங்க. இரண்டாம் புலிகேசியிடம் தோற்றுவிட்டனர் புலிகேசி, சரிங்களா? இந்த இரண்டாம் புலிகேசிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இவர் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த அரசர். நான் சொல்லியிருப்பேற்கனவே இந்த சாளுக்கியம் இது வந்து இந்த காலகட்டம் 600 சம்திங்கில் அப்போ வாதாபி தலைநகரம். ஏன் இந்த காலகட்டத்தை இந்த வாதாபி தலைநகர் நான் சொல்கிறேன்னா, பின்னாடி மேலை சாளுக்கியர், கீழே சாளுக்கியர்கள்னு சொல்லிட்டு அந்த 1000லேருந்து 10ஆம் நூற்றாண்டுலேருந்து பார்த்திங்கன்னா 12ஆம் நூற்றாண்டுக்குள்ளே இந்த சாளுக்கியர்களை ரெண்டு வகையை பிரிப்பாங்க. ஒன்று மேலை சாளுக்கியர், கீழே சாளுக்கியர்கள். கல்யாணிய தலைநகரமாக வச்சு மேலை சாளுக்கியர்கள், வெங்கிய தலைநகரம் வச்சு கீழே சாளுக்கியர்கள் பிரிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த காலகட்டத்துக்கு போக வேண்டியதில், இது வந்து இரண்டாம் புலிகேசியுடைய காலகட்டம். இரண்டாம் புலிகேசிக்கிட்ட ஹர்ஷரும் தோற்றிருப்பார். மகேந்திரவர்மன் பல்லவ வம்சத்தில் ஒரு சிறந்த மன்னராக மகேந்திரவர்மன் இருப்பார், அவரையும் தோற்றுருப்பாங்க. ரெண்டு பேருமே இரண்டாம் புலிகேசியோடு தோற்றுவார். ஸோ இதெல்லாம் வந்து இந்த அரசரை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான அரசர்கள், முக்கியமான பாயிண்ட்ஸ், நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வரக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ், ரைட்? இதில் இன்னும் அடுத்து என்ன நம்ம தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னா, கிழக்கு தக்காண பகுதியின் பெரும்பகுதி வாதாபி, வாதாமின்னு சொல்கிறது சாளுக்கியரின் கீழ் இருந்தன. இப்போது சாளுக்கியரின் கீழ் இருந்ததுன்னு வாதாபிங்கிற பேர் நம்ம அடிக்கடி ஹிஸ்ட்ரியில் படிக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, வாதாபி கொண்டான் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மனை சொல்லுவாங்க. வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லி நரசிம்மவர்மன் சொல்லுவாங்க. ஏன் அந்த நரசிம்மவர்மனை வாதாபி கொண்டான், ராஜஸ்மன் அழைக்கக்கூடிய நரசிம்மவர்மன் ஏன் வாதாபி கொண்டான்னு சொல்கிறோம் அப்படின்னா, இரண்டாம் புலிகேசி கட்டம் இவருடைய அப்பா, நரசிம்மவர்மனுடைய அப்பா தான் வந்து மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மன் வந்து இரண்டாம் புலிகேசி கட்ட தோற்றுருப்பார் இல்லையா, தோற்ற உடனே
இவரும் நரசிம்மவர்மன் என்ன பண்ணுவார்னா, தனது அப்பாவை ஜெயிச்ச அந்த இரண்டாம் புலிகேசி மீது போர் தடுத்து இரண்டாம் புலிகேசியை தோற்கடிச்சார். தோற்கடித்து இரண்டாம் புலிகேசியோட தலைநகரமாகிய வாதாபியை தீக்கரையிட்டு கொளுத்திட்டு வந்ததுனால நரசிம்மவர்மனுடைய பேர் வந்து வாதாபி கொண்டான் அப்படின்ற ஒரு சிறப்பு பேர் அவருக்கு உண்டு. மாமல்லன் அப்படின் மறுப்போரில் சிறந்து விளங்கியதால் மாமன்னன் அப்படிங்கிற சிறப்பு பேர் கூட நரசிம்மவர்மனுக்கு உண்டு. ஸோ இதுதான் வந்து அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு நியூஸ். ஓகே, இப்போ நேராக நம்ம பல்லவர்களுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். இந்த பல்லவர்கள்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இதெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வரிசை நீங்கள் படிச்சுக்கோங்க. பட் பல்லவர்கள் அப்படின்னாலே காஞ்சிபுரத்தை தலைநகரமாக வச்சு ஆட்சி பண்ணவங்கன்றது நமக்கு தெரியும். காஞ்சிபுரம் அப்படின்னா உங்களுக்கு ஒன்று சொல்ல வரேன், காஞ்சி அதெல்லாம் தப்பாக எழுதிட்டு அதை அடிக்கவும் முடியல. காஞ்சிபுரம் இருக்குது பார்த்தீங்களா, காஞ்சி வந்து கல்விக்கு அதாவது கடிகைகளுக்கு பேர்படுது. கடிகைகள் அப்படின்னா கல்வி நிலையங்கள்னு சொல்லுவோம். ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் அங்கே அதிகமாக அந்த காலகட்டத்தில் நிறையா நிறவி இருப்பாங்க, அதை கட்டியிருப்பாங்க. ஸோ காஞ்சி கல்வி அப்படின்றது பேர் போனது. இது பல்லவர்கள் காலகட்டத்தில் நடந்தது. ஒவ்வொரு அரசர்களுக்கு பார்த்திங்கன்னா, பாண்டியர்கள் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வளர்த்துருப்பாங்க, புரியுங்களா, இந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம். அதேமாதிரி சேர நாடு வந்து வேளம் உடைத்தும்பாங்க, சோழ நாடு சோறுடைத்தும்பாங்க, இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் நிறையா, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்சி இந்த தென்னிந்திய பக்கம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்சியாளர்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அதன் அடிப்படையில் தான் வந்துட்டு இந்த காஞ்சி வந்து தலைநகரமாக வச்சு ஆட்சி பண்ணவர்கள் பல்லவர்கள். அவர்களுக்கு வந்து கடிகைகள் நிறையா கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு ஆதாரங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா காசக்குடி செப்பேடுகள் வந்து சொல்லியிருக்கு. இதுக்கு கீழே நம்ம பாயிண்ட்ஸ் ஏதோ ஒரு இடத்துல கொடுத்துப்போம். காசக்குடி செப்பேடுகள் அப்படின்னா பல்லவர்கள் பற்றின தகவல்கள் சொல்லக்கூடிய ஒரு செப்பேடு, சரிங்களா, தலைநகரங்கள் கொடுத்துருக்கு. சரி, இதில் முக்கியமான அரசர்கள் யார் யார் அப்படின்னா, சிம்ம விஷ்ணு முதல் அரசராக சொல்லப்படுறது சிம்ம விஷ்ணு. இந்த பாயிண்ட்ஸால் இது கீழே இருக்குது, இதெல்லாம் நீங்கள் எழுதிக்குவேன். சிம்ம விஷ்ணு. ரெண்டாவது ஆளாக அடுத்தவராக சொல்லக்கூடியவர் வந்து மகேந்திரவர்மன், இரண்டாவது அரசராக சிறந்த அரசராக மகேந்திரவர்மன் பல்லவன் சொல்லுவாங்க. மூணாவதாக வந்து முதலாம் நரசிம்மவர்மன் இதில் என்ன சார் இவங்ககிட்டலாம் முதலாம் இரண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மூணு நாலுன்னு வரிசையாக போயிட்டே இருக்கும், சரிங்களா. இவங்ககிட்ட தான் இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருக்குது, அதனால் நம்ம பேர் கொஞ்சம் குழப்பம். அதனால் முதலாம் முதலாம்ங்கிறத மட்டும் மெயில் வச்சுக்கோங்க. சரி, இதில் ஃபஸ்ட் நம்ம வந்து நரசிம்மவர்மனையும் இவங்களை எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்குறோம். சிம்ம விஷ்ணுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, உலகின் சிங்கம் அப்படின்ற ஒரு சிறப்பு பேர் அவருக்கு உண்டு. ஒவ்வொருத்தரை பற்றி இங்கே தனியாக கேள்வி கொடுத்துருக்கோம், சரிங்களா. அப்புறங்க சிம்ம விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா உலகின் சிங்கம், அதாவது அவனி சிம்மன் என்று பொருள்படக்கூடிய உலகின் சிங்கம் அப்படின்ற ஒரு சிறப்பு பேர் சிம்ம விஷ்ணுவுக்கு உண்டு. மகேந்திரவர்மன் வந்து நிறையா சொல்லலாம். அவர் வந்து சித்திரகாரபுலி, விசித்திர சித்தன், இதெல்லாம் வந்து மகேந்திரவர்மனையும் சொல்லக்கூடிய ஒரு இது. அவருடைய சிறப்பு பேர்கள்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து ஓவியம், இசை இதெல்லாம் அதிகம் நாட்டம் கொண்டவர் வந்து மகேந்திரவர்மன் அப்படின்ற ஒரு சிறப்பு அவருக்கு உண்டு. இவருடைய ஆட்சி காலம் வந்து 600-630 சொல்லப்படுது. இதில் ஹைலைட்டான ஒரு பாயிண்ட்ஸ் அப்பர் அப்படின்னா திருநாவுக்கரசர். இந்த இவர் சைவ சமயத்தை பரப்புபவர்களில் அப்பரின் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், இவர் தான் திருநாவுக்கரசன் சொல்கிறோம், அப்பர் சுந்தரர், ஞானசம்பந்தர், இல்லைங்களா. ஸோ அந்த மூணு பேர்கள் எழுதுனது தேவாரம் நம்ம சொல்லலாம். ஒன்றாம் இரண்டாம் திருமுறை, திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லி நம்ம வரிசை படிக்கணும் இல்லைங்களா. அந்த சைவ திருமுறைகளில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒருவர் தான் அப்பர். இவர் வந்து மகேந்திரவர்மனுடைய மனசை மாற்றி சமண மதத்தை தான் அவர் பின்பற்றியிருந்தார் மகேந்திரவர்மன். அந்த மனசத்தை அந்த மதத்துலேருந்து சைவ மதத்திற்கு மாற்றிய பெருமை வந்து அப்பருக்கு சேரும். இது ஒரு ஹைலைட்டான ஒரு பாயிண்ட்ஸு. இது அவருடைய பாணி, மகேந்திர பாணின்னு சொல்லுவாங்க, புதிய பாணி திராவிட கட்டடக்கலைக்கு. இந்த கட்டடக்கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே மூணு வகையாக இவங்ககிட்ட சொல்லப்படுது. ஒன்று பார்த்திங்கன்னா பாறை குடைவரை கல்வெட்டு, பாறையை குடைஞ்சி அதில் கோயிலை கட்டுறது வந்து பாறை குடைவரை கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தோன்னா ஒற்றைக்கல் ரதங்கள், அது வந்து மாமல்லபுரத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும். இது வந்து மாமல்லன் பாணி அப்படின்ற ஒரு சிறப்பு. ஒவ்வொரு பாணி உண்டு. மகேந்திரவர்மனுடைய பாணி வந்து பாறையை குடைஞ்சி கோயில் கட்டுறது, ஒற்றைக்கல்லில் வந்து இந்த சிற்பங்கள் செய்கிறது, ரதங்கள் செய்கிறதெல்லாம் மாமல்லன் மாமல்லன் சொல்லக்கூடிய அந்த ராஜசிம்மனாகிய நரசிம்மவர்மனுடைய பாணி மாமல்லன் பாணி சொல்லுவாங்க. அப்புறம் மூணாவது வந்து கட்டுமான கோயில்கள் கட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கோயில்கள் வந்து நந்திவர்மன் பாணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று வகையாக பல்லவர்கள் காலகட்டத்தில் இந்த கோயில் அந்த கட்டிடக்கலையை பற்றி சொல்லுவாங்க, சரிங்களா. இதில் ஒவ்வொன்றும் வரிசை கீழே ஒவ்வொரு பாயிண்ட்ஸை நம்ம கொடுத்துருப்போம். இதை பாருங்கள், நரசிம்மவர்மன், வாதாபி கைப்பற்றினார், இரண்டாம் புலிகேசி, இதெல்லாம் நம்ம வரிசையாக படிச்சிருப்போம். இது கீழே வந்து இந்த பாறை குடைவரை கல்வெட்டுகள் இதுக்கெல்லாம் சிறப்புகளாக நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இதில் ஒரு சில பாயிண்ட்ஸில் இங்கே கொடுத்துருக்கோம். இவருடைய சிறப்பு பெயர்களும் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். பட்ட பெயர்கள் இங்கே சிம்ம விஷ்ணுக்கு வந்து அவனி சிம்மர், முதலாம் மகேந்திரவர்மனுக்கு சங்கீன சாதி, மத்தவிலாசன், குணபரன், சித்திரகாலபி, இதெல்லாம் முதலாம் நரசிம்மவர்மனுக்கு மாமல்லன், வாதாபி கொண்டான், இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது, ரொம்ப படிச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், இதான் நான் சொன்ன விஷயம். இந்த பாருங்கள், மகேந்திரவர்மனுடைய பாணி வந்து எங்கெங்கெல்லாம் கோயில் கட்டிருக்கு, அது பாருங்கள், பாறை குடைவரை கல்வெட்டு வந்து மகேந்திர பாணி,
குடைவரை கோயில்கள், ஒற்றைகள் ரதங்கள், சிற்ப மண்டபங்கள், மாமல்லபாணி, கட்டுமான கோவில்கள், ராஜசிம்மனுடைய பாணி, நந்திவர்மன் பாணின்னு சொல்கிறது. இதெல்லாம் எங்கெங்கே இருந்திருக்கு? மகேந்திரவர்மனுடைய பாணி வந்து தலவானூர், திருச்சிராப்பள்ளி இங்கெல்லாம் இருக்குது. திருக்கழுக்குன்றம், ஏன் நாமக்கல் கூட இருக்குது. மாமல்லன் பாணி வந்து பார்த்திங்கன்னா மாமல்லபுரத்தில் பஞ்சபண்டவ ரதங்கள், ஐந்து ரதங்கள் சொல்ல போகிறாங்க. இதெல்லாம் வந்து மாமல்லன். ராஜசிம்மன் பாணி வந்து பெருங்கற்காலத்து கொண்டு உதாரணம் காஞ்சி கைலாசநாதர் கோயில். ஸோ இதுதான் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல். ஸோ இவங்க ஒவ்வொரு அரசருடைய அந்த கட்டுமானத்தை பற்றி தெரிஞ்சிருப்போம். அடுத்து பல்லவர்களுடைய அந்த நிர்வாகத்தில் பாருங்கள், முதல்ல வந்து இதை அமத்தியா, இந்த அமத்திய அமைச்சர்கள் குழு தான் வந்து அவங்களுடைய நிர்வாகத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அமைச்சர்கள் குழு, சரிங்களா? அமைச்சர்கள் குழு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மந்திர மண்டலம் அப்படின்ற ஒரு பேர் ஒன்று அதுக்குண்டு. அமைச்சர்களுடைய குழுவுக்கு மந்திரி மண்டலம், இந்த பாருங்க மந்திரி மண்டலங்கிறது வந்து அமைச்சர்கள் குழு. இந்த பேர் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அமத்தியா அப்படின்னா ஆலோசகர், ரகஸ்திகிரதா அப்படின்னா அந்தரங்க செயலாளர், மாணிக்க பண்டாரம் அப்படிங்கிறவர் வந்து கருவூலத்தை பாதுகாப்பவர். மாணிக்கம் அப்படின்னா விலை மதிப்பில், பண்டாரம்னா கருவூலம். ஸோ காப்பான்னா காவல் புரிவன் பேரில், கொடுக்காப்பிள்ளை அப்படிங்கிற வந்து நன்கொடைகளுக்கான அதிகாரி, சரிங்களா? கோச அதிசய என்பவர் வந்து மாணிக்க பண்டாரம் காப்பாளர்கள் மேற்பார்வை செய்பவர். ஸோ இந்த ஹைலைட்டான பாயிண்ட்ஸை ஒரு பக்கம் மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இது வந்து நம்ம இவங்களுடைய பல்லவர்களுடைய அந்த நிர்வாக முறை. அடுத்து கிராம அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சபை தான் சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் ஆரியருடைய கிராம அமைப்பு முறை பற்றி அடிக்கடி எக்ஸாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த கிரகபதி, சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம், குடும்பத்தின் தளபதி கிரகபதி, கிரக பல குடும்பங்கள் சேர்ந்தது வந்து கிராமம், அவர் வந்து கிராமணி, இல்லைங்களா? ஃபஸ்ட்டு எங்கேயுமே வீடு, ஓகேங்களா? வீடுக்கு அப்புறம் கிராமம் வரும். இதுக்கு ஒரு தலைவனாக நிர்மணம் பண்ணுவாங்க. கிராமத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாக, ஒன்று வட்டங்களாக பிரிச்சுருப்பாங்க, இல்லை விஷாகளாகவும் பிரிச்சிருப்பாங்க. ஸோ விஷயபதி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தளபதியாக விற்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த காலகட்டம், அந்த வேதர்களுடைய காலகட்டம். விஷாக்கள் நாடுகளாகவும், நாடுகள் ஜனங்களாகவும், ஜனாக்கள் மகாஜனபதங்களாகவும் இருந்தது. புத்தர் காலகட்டத்தில் 16 மகாஜனபதங்கள் இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சுட்டு இருப்போம். இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த சமுதாய அமைப்பு முறை, கிராம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு முறை. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தின் அடிப்படை அமைப்பாக சபையை சொல்லப்படுது. யாரையும் பல்லவர்கள் காலகட்டத்தில் சபை அப்படிங்கிறது கிராம நிர்வாக முறையே சேர்ந்தது. முதல்ல கிராமத்தை தான் பேஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? கிராமத்தோர் அனைவரும் பங்கேற்கும் நிர்வாக முறை வந்து சாராத மன்றத்துக்கு வந்து ஊரார் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மாவட்ட குழு நாடுன்னு பேர். இன்றைக்கி நமக்கு வந்து சாதாரணமாக ஒரு கிராமம் இருக்குது, அதுக்கப்புறம் வட்டம் இருக்குது, அப்புறம் மாவட்டம், அப்புறமா மாநிலம், அப்புறம் வந்து நம்ம இந்தியா அப்படிங்கிற நாட்டுக்கு நம்ம போயிட்டோம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ இதனுடைய அமைப்பு முறை இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்துகிட்டே இருக்குது. பாருங்கள், மாவட்டம் வந்து நாடு அல்லது மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து செயல்படுது. கிராமங்கள் வந்து 20 வரிகள் விதிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த நாடு, ஊர், இந்த கிராம நிர்வாகம் இதை வந்து நீங்கள் படிச்சுக்கோ, கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் உண்டு. கிராமங்கள் வந்து 2 வரிகள். ஒன்று பாருங்கள், விளைச்சல் வந்து 1/6 தொடங்கி 10 மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1/6 அப்படிங்கிறது வந்து அரசர் காலகட்டத்தில் இருந்தே வந்துட்டுருக்கும். இப்போ அந்த அரசர் காலகட்டம் தான் இந்த டைம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது. 1/6 வந்து முன்னாடி அந்த முகலாயர்கள் காலகட்டத்திலும் இருந்திருக்கு. ஒரு சில இடங்களில் விளைச்சலில் வரக்கூடிய அந்த பகுதி வந்து இது பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 1/3 தான் வந்து அந்த வரிகளாக விதிக்கப்படுவாங்க ஹிஸ்ட்ரியில். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுக்குள்ளே அதிகபட்சம் 2 or 3 அடங்கிடும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த கப்பல் தளம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. மாமல்லபுரத்திலும் நாகப்பட்டினத்திலும் வந்து கப்பல் தளங்கள் இருக்குது. வணிகர்களுக்கான தங்களுக்கான மணி கிராமம் போன்ற அமைப்பை கொண்டிருந்தனர். மாமல்லபுரம் ஒரு முக்கிய துறைமுகமாக இருந்தது. பல்லவர்களின் காலகட்டத்தில் முக்கிய துறைமுகமாக விளங்கியது எது அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா மாமல்லபுரம் அப்படின்னு வச்சுக்கணும். வணிகர் தங்களுக்கான தனி குழுக்கள் சுதேசி, நானா தேசிகர், 500 என்ற பெயர்கள் அமைத்து கொண்டனர். இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பல்லவர்களுடைய முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம இதில் வெரி லைன் பை லைனாக கொடுத்துருக்கு. இதை அப்படியே எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதிலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு உண்டு, 1 or 2 கொஸ்டின்ஸ் இதில் இருக்குது. ஸோ இவ்வளோதான் இருக்குது. நம்ம இந்த பல்லவர்களுடைய அந்த குடைவரை கோயில்கள்லாம் பாருங்கள் கொடுத்துருக்க எக்ஸாம்லலாம் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவுரங்காபாத்தில் எல்லோரா, அஜந்தா என்னும் இடங்களில், இந்த அஜந்தா எல்லோரா குகை கோயிலிருந்து ஒவ்வொரு கொஸ்டின் வந்துட்டே இருக்குது. எல்லோரா குகை கோயில் அவற்றின் சிற்பங்களுக்காக பெயர் பெற்றது. அஜந்தா குகை கோயில்கள் அவற்றின் ஓவியங்களுக்காக பெயர் பெற்றது. முதல் குகை கோயில் வந்து ஆசிவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. எல்லோராவில் இருக்கிற குடைவரை கோயில்கள் 34 குகைகள் சயத்ரி மலையில் அமைந்துள்ளன. ஸோ இந்த அஜந்தா, எல்லோரா, மாமல்லபுரம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த வரிசையாக படிச்சுக்கோங்க. எல்லோராவில் வந்து 5 குகைகள் சோரோவியங்கள் காணப்படுகின்றன. கைலாசநாதர் கோயில் உள்ளன. இதெல்லாம் வரிசை நம்ம ஒரு கிளான்ஸ் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் டைரெக்டாக லைன்ஸ் உங்களுக்கு எடுத்துட்டதுனால சொல்லிட்டு. அடுத்து வந்து சாளுக்கியர்கள் தான். நாம் இந்த பல்லவர்களோடு இன்றைக்கி நம்ம இதை நம்ம முடிச்சுக்கலாம், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ஷன் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து கிளாஸஸ் வந்துடும்.
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.